रामाङ्गदया पात्रं ज्ञानवैराग्यभूषणं श्रीमद्वेङ्कटनाथार्यं वन्दे वेदान्तदेशिकं लक्ष्मीनाथसमारम्भां नाथयामनमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम् यो नित्यमच्युतपदां भुज युग्मरुक्मव्यामो हतस्तदितराणि तृणायमेने अस्मद्गुरोर्भगवतोऽस्य दैत्यसिन्धो रामानुजस्य चरणौ शरणं प्रपद्ये माता पिता युवतयस्तनया विभूतिः सर्वं यदेव नियमेन मदन्वयानाम् आद्यस्य नः कुलपतेर्वकुलाभिरामं श्रीमत्तदङ्घ्रीगुलं प्रणमामि मूर्ध्ना भूतं सरश्च महदाह्वय भट्टनाथ श्रीभक्तिसारकुलशेखर योगिवाहान् भक्तान्परकालयतीन्द्रमिश्रान् श्रीमत्पराङ्कुशमुनिं प्रणतोऽस्मि नित्यम् भक्तामृतं विश्वजनानुमोदनं सर्वार्थदंसी सटकोपवाङ्मयम् सहस्रशाखोपनिषत्समागमं नमाम्यहं द्राविडवेदसागरम् तिरुवडिदिनाडेन्द्रुं तिन्कुरुहूरेन्द्रुं मरुविनियवन्पुरुणलेन्द्रुं அருமறைகளந்தாதி செய்தான் அடியினையே எப்பொழுதும் சிந்தியாய் நெஞ்சே தெளிந்து மனத்தாரும் வாயாலும் வன்குருகூர் பேணும் இனத்தாரை அல்லாதிரெஞ்சேன் ஜனத்தாலும் ஏதும் குறைவிலேன் என்று சடகோபன் பாதங்கள் யாமுடைய பற்று ஏந்த பெரும் கீர்த்தி ராமானுகமுனிதன் வாய்ந்த மலர்பாதம் வணங்குகின்றேன் ஆய்ந்த பெரும் சீரார் சடகோ பன் செந்தமிழ் வேதம் தரிக்கும் வேறாத உள்ளம் பெற சாந்திகழும் சோலை முதலரங்கர் வன்புகழ் மேல் ஆன்ற தமிழ்மறைகளாயிரமும் ஈன்ற முதல் தாய் சடகோ பன் மொய்ந்தாள் வளர்த்த இதத்தாய் இராமானுசன் மித்த விரை நிலையும் மெய்யாமுயிர் நிலையும் தக்க நெறியும் தடையாகி தொக்கியலும் ஊழ்வினையும் வாழ்வினையும் ஓதும் குறுகையர்கோன் ஜாதிநிசை வேதத்தியல் ஸ்ரீமன்நாத முனீந்திரவம் செய்திராடத்தீந்து தத்வேரித ஸ்ரீமத் ஸ்ரீ குருகேசகிருத்தசடஜித் வேதாந்த பாஷ்யம் சுபம் ஸ்ரீரங்கேச கிருதாஜ்ஞயா ஸ்ருதிசிரசூரியுக்தசாரக்ரமாத் ராகுர்வன் நிகமாந்தலக்குணமுனிர் தத்தாம் மதிம் நிர்மலாம் ஸ்ரீமான் வேங்கடநாதாரிய கவிதார்க்கிகேசரி वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि पितामहस्यापि पितामहस्य सुतं वरेण्यं शतकोपसूक्तेः सहस्रशत्सङ्ख्यकभाष्यकारं शठारिनामानमहं प्रपद्ये தென்திருப்பேரையில் இருக்கக்கூடிய எம்பெருமான் மகர நெடுங்குழைக்காதன் அவனுடைய திருமேனி அருகிலே என்னுடைய மனசு ஈடுபடுகிறது என்பதை சுவாமி நம்மாழ்வார் பொதுவாக சொல்லாமல் ஒவ்வொரு அவயவமாக சொல்லுகிறார். செங்கனி வாயின் திறத்ததாயும் செஞ்சுடர் மீன்முடி தாழ்ந்ததாயும் சங்கட சக்கரம் கண்டு உகந்தும் தாமரை கண்களுக்கு அற்று தீர்ந்தும் அப்படின்னு இந்த பதங்கள் எல்லாம் மிக ஆச்சரியமான பதங்கள். சுவாமி தேசிகன் பகவத்யான சோபானத்திலே எம்பெருமானை அனுபவிக்கும் போது இந்த மாதிரி தான் ஆச்சரியமாக சாதிப்பார். அதாவது பெருமாளை சேவிக்கும் போது பொதுவாக போய் திருமேனியை சேவித்துவிட்டு வந்தால் போறாளா? ஒரு ஒரு அவயவமாக அழகாக நின்று சேவிக்கணும். பாதாதி கேசாந்தம் கேசாதி பாதாந்தம் சொல்வார்கள். அந்த மாதிரி ரீதியில ஏகைக சோங்கா நிதியா அனுபவ ஏத் அப்படின்னு பாகவதம் சொல்றது. நன்னா அனுபவிச்சு சேவிக்கணும் என்பதாக கற்றுக் கொடுக்கிறது. அது பாகவதம் வெறும் வாயால் சொல்றது. ஸ்தோத்திரங்கள் ஸ்லோகங்கள் இருக்கு ஒவ்வொரு பாதாதி கேசாந்தம் அங்கேயும். ஆழ்வார்கள்லாம் தமிழில் அழகாக பாதாதி கேசாந்தம் பாடியிருக்கிறார். சுவாமி நம்மாழ்வார் கூட பாடியிருக்கிறார். சுவாமி தேசிகன் அந்த மாதிரி பார்க்கும்போது பகவத்யான சோபானத்தில் ஒன்று ஒன்றுக்கும் ஒவ்வொரு பதம் போடுகிறார். அது அழகாக இருக்கும் பதப்பிரயோகம். கடைசியில் ஒரு ஸ்லோகத்தை சொல்லும்போது பாதாம்போதும் ஸ்பிருஷதி பஜதே ரங்கநாதஸ் ஜங்காம் ஊருத்வந்தே விலகதி சனைஹி ஊர்துவம் அப்யேதி நாபின் ரக்ஷசி ஆஸ்தே வலதி புதையோகோ சாமிகேயம் மனிஷா பத்ராதித்யாம் பிபதி வகதே வாசனாம் மௌலிபந்தே அப்படின்னு
திருப்பாதத்திலிருந்து ஆரம்பிச்சு திருமுடி வரைக்கும் சொல்லக்கூடிய ஸ்லோகம். அதை பாதாம்போஜம் ஸ்பிருசதி அப்படிங்கிறார். எந்தெருமானுடைய திருவடியை என்னுடைய மனசு மனசை பத்து மனசை சொல்றார். மாணிக்கா எம் மனிஷாங்கிறார். தன்னுடைய மனசை ஒரு மனிஷாவாக சொல்றார். மனிஷான மனசுன்னு தான் அர்த்தம். அதே ஸ்ரீலிங்கத்தில் போட்டார். இப்போ மனிஷா அப்படின்னா ஒரு பெண்ணாக மனசை உருவகப்படுத்திட்டார். அந்த பெண்ணானவள் பாதாம்போதம் ஸ்பிருசதி அப்படின்னா திருவிடியை தொடராளாம். பஜதே ரங்கநாசஸ்ய ஜங்காம். அதுக்கப்புறம் கணுக்கால்களை பிடித்து கொண்டு இருக்கிறார். ஊர்த்வந்தே விலகதி சமீர் ஊர்த்வம் அபேதி நாபி மெதுவாக அப்படியே நாபியில மெதுவாக ஏறி வராளாம். அந்த மனசுங்கிறவள் அப்படியே ஈடுபட்டு கொண்டிருக்கான். வக்ஷசி திருமாவளை பார்த்த அப்புறம் ஆஸ்தே அது அப்படியே படிஞ்சிருந்து நின்றுடுறாள். வலதி புஜையோ கைகள் ரெண்டும் திருத்தோள்கள் கைகள் பார்த்தவொடனே வலதி அந்த கையை எடுத்து தன்னை சுற்றி சுற்றி வச்சுக்கிறார். சுற்றி கொள்கிறார் அப்படின்னு அழகா சொல்றார். வக்ராபிக்யாம் பிபதி அந்த திருமேனி அழகை பருகுகிறார். வாசனாம் மௌலி மந்தே திருமௌலியில அதனுடைய வாசனையை அனுபவிக்கிறார். இவெல்லாம் அழகாக சொல்றார். அதாவது மனசு ஈடுபடும் போதே கூட அந்த மனோபாவத்தை அழகாக காட்டக்கூடிய பதப்பிரயோகங்களை அங்கே நாங்கள் செய்கிறோம். அதை இன்னும் நிதானமாக நின்று யோசிச்சு ஒரு நாயிகா பாவத்தில் நின்று அந்த ஸ்லோகத்தை பார்த்தா விசேஷமாக அர்த்தங்கள்லாம் புரியும். அந்த மாதிரியாக இங்கேயும் ஆழ்வாரும் நாயிகா பாவத்தில் இருக்கிறபடினால செங்கனிவாயும் திறத்ததாயும் செஞ்சுடர் மீன்முடி தாழ்ந்ததாயும் தங்கொடி சக்கரம் கண்டு உகந்தும் அப்படிலாம் சொல்லும்போது எத்தனையோ பாவங்கள் இருக்கு. அனுபவிக்கிறாள் அப்படின்னா எந்த மாதிரி அனுபவிக்க முடியும்? சங்க சக்கரத்தைனா கண்டு உகந்தும் அனுபவிக்க முடியும். தங்கொடி சக்கரம் எத்தனை ஆச்சரியமா அவர் சாத்தியம் இருக்கார் அப்படின்னு அதை சேவித்து அந்த அழகை நினைத்து நாம் வந்து உகந்து மனசிலே சந்தோஷமாக உகந்து இருக்க முடியும். ஆனா அதே நாயகி செங்கனி வாயின் திறப்பதாயும் அப்படின்னு அதுல ரொம்ப விசேஷமான ஒரு ஈடுபாடு அப்படின்னு சொல்றார். அதன் திறத்திலேயே அதன் பக்கத்திலேயே இருக்கிறாள் என்பதாக அர்த்தம். இந்த மாதிரி இல்லாக ஒரு நாயிகா பாவத்தில் இருந்து பார்க்கும்போது சில விசேஷ அர்த்தங்கள்லாம் தெரியும். அப்படிப்பட்ட நாயகியாக இங்க பராமகுஷ நாயகி இருக்கார். அவரை பார்த்து பக்கத்துல இருக்கிற தோழிகள் அன்னைகள் இவள் எல்லாம் சில வார்த்தைகள் சொல்ல அவர்களுக்கு பதில் சொல்லுகிறார். இவள் வந்து இந்த நாயகியானவள் நான் செந்திருப்பேரைக்கு போவேன்னு சொல்ல அது போகிறது சரியாகுமா? அது உன்னுடைய பெண் தன்மைக்கு சேராதே, உன்னுடைய லஜ்ஜைக்கு சேராதே அப்படி எல்லாம் சொன்னார். இப்போது நாலாவது பாசுரம் பார்க்க போறோம். இதுல என்ன கேட்டுகிறாள் அப்படின்னா சேர்க்காள் அப்படிங்கிறார். இந்த தாயார் என்ன சொன்னாலும் போன பாட்டில தோழிகள் சொன்னார்கள், இந்த பாட்டில தாயார் என்ன சொன்னாள் அப்படின்னா அம்மா யுத்தமோ அயுத்தமோ என்று நிரூபியாதே போகப் பெறலாமோ என்று அன்னைமார் தன்னை முனியா. அம்மா நீ திடீர்னு போறேன்னு சொல்றிய, போறது சரியா தப்பா? போகலாமா கூடாது அதெல்லாம் கேட்டுந்தானே போனோம். ஒரு இடத்துக்கு போனோம்னா இது போறது யுக்தமா? நமக்கு யுத்தம்னா சரியா இருக்குமா இல்ல போகாம இருந்தா சரியா இருக்குமா அப்படின்னு அதெல்லாம் யோசிச்சு பார்த்தானே போகணும். போறேன் அப்படின்னு சொல்றியே, இது யுக்தமா அயுக்தமா அப்படின்னு மனசுனாலே யோசிச்சு பார்த்தியா? நிரூபணம் பண்ணியா? விசாரிச்சு பார்த்தியா? அதுக்கப்புறம் தானே போகணும் என்பதாக தாயார் சொன்னாராம். அதற்கு பதிலாக இந்த பாசுரம் நாலாவது பாசுரம். இரண்டயம் மாமை திறத்து போன என் நெஞ்சினாரும் அங்கே ஒழிந்தார் உழந்தீனியாரை கொண்டின் உசாகோ ஓதக்கொடொலி ஓதக்கடல் ஒளி போல எங்கும் எழுந்த நல் வேதத்தொலி நின்றோங்கும் பெண் திருப்பேரையில் வீட்டிருந்த முழங்கு சக்கரத்தை என் மாயத்தாழ்ந்தேன் அன்னையர்கள் என்னையன் முனிந்தே. தாய்மார்கள்லாம் கோபிச்சுக்கிறாளா, நன்னா சரி செய்யற காரியம் திடீர்னு போறேன் போறேன் கிளம்புறதா? போறது நல்லதா கெட்டதா அதெல்லாம் யோசிக்க வேண்டாமா, நீ பாட்டு போறேன்னு கிளம்புறியே அப்படின்னு கோபிச்சுக்கிறாளா? அன்னையர்கள் என்னையன் முனிந்தே, என்னையன் கோபித்துக் கொள்கிறீர்கள் அப்படிங்கிறார். ஏன்னு கேட்டா என்னுடைய மனசானது தென்திருப்பேரையில் வீட்டிருந்த முழங்கு சக்கர கையன் மாயத்து ஆழ்ந்தேன். என்னுடைய மனசு அவன்கிட்ட அப்படியே ஆழ்ந்து கிடக்கிறது, அவனுடைய அழகு வெள்ளத்திலே மூழ்கி கிடக்கிறேன். அப்படி இருக்கச்ச போய்
என்னை நீங்க கோபு சென்று பிரயோஜனம் இல்லை அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டா என்னுடைய நிலைமையை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க என் மனசையும் நான் இழந்தேன் என்னுடைய நிறத்தையும் இழந்தேன் என்னுடைய தேஜஸையும் இழந்தேன் இனி நான் யாரை கொண்டு யார்கிட்ட என்ன பேசுவது என்ன சொல்வது எந்த காரியத்தை சாதிப்பது எதுவுமே எனக்கு தெரியல அப்படி நானே இல்லாமல் இருந்திருக்கேன் அதாவது என் மனம் எங்கிட்ட இருக்கணும் இல்ல என்னுடைய சரீரமாவது எங்கிட்ட அதாவது என்னுடைய நிறமாவது எங்கிட்ட இருக்கணும் பலமே தளர்ந்து நின்றுருக்கேன் அப்போ அப்படிப்பட்ட இவனிடம் நான் அப்படி அவனுடைய இடத்திலே மூழ்கி அப்படி கிடக்கும் பொழுது என்னை பார்த்து நீங்க கேட்குறீங்க யுக்தமா அயுக்தமா இது பார்த்தியா யோசிச்சு பார்த்தியா அப்படின்னு கேட்குறீங்களே யோசிச்சு பார்க்குற நிலையிலேயா நான் இருந்துருக்கேன் அந்த நிலையில இல்லையே யுக்தாயுக்தம் விசாரணை பண்ணக்கூடிய நிலையில இருந்தா பரவாயில்ல அந்த நிலையில இல்லாதவா விசாரணை பண்ணுவாளா என்ன அந்த மாதிரி நிலையில நான் இருந்துருக்கேன் என்பதாக இந்த பாசுரத்திலே சாதிக்கிறார் இறந்த எம் மாமை பிறத்து போன என் நெஞ்சினாரும் அங்கே ஒழிந்தார் முதல்ல நான் இழந்தது என்னுடைய மாமை என்னுடைய பிரகாசம் என்னுடைய அழகு என்பதாக அர்த்தம் அதாவது சரீரமே தளர்ந்து போயிடுது எனக்கு ஒண்ணுமே கிடையாது அந்த மாதிரியாக என்னுடைய பிரகாசம் எல்லாம் இழந்து முகமெல்லாம் நான் வாடி போய் மனசு வாடி போச்சுன்னு வச்சுக்கோங்க அப்புறம் முகம் வாடி போகும் சரீரம் வாடி போயிருக்கும் எல்லாம் வாட்டத்தோடு கூட ஒளி இழந்து நான் நின்றுருக்கேன் இது ஒண்ணு இறந்தயம் மாமை திறத்து போன என் நெஞ்சின் ஆறும் சரி மனசாவது நல்லா இருக்கா அப்படின்னா என் மனச நான் எப்படியாவது என் மனசை திடப்படுத்தி கொண்டு நம்முடைய பிரகாசத்தை எல்லாம் திரும்பி நாம் வாங்கி கொள்ள வேணும் அப்படின்னு நினைச்சுட்டு இருக்கேன் ஆனா என் மனசு எனக்கு நேர் எதிராக அங்கே ஒழிந்தார் அங்கே போய் அங்கேயே நிக்கிறது அங்கேனா இங்கே என்ன தெந்திருப்பேரையில தெந்திருவான் கிட்ட அதாவது என்னுடைய பிரகாசம் எல்லாம் போயிட்டு எங்கே போயிட்டு ஏன் இந்த பிரகாசம் எல்லாம் எப்படி காணாத போச்சு திடீர்னு அப்படின்னா இது காணாத போகல இதை களவு கொண்டவன் ஒருத்தன் இதை கை கொண்டவன் ஒருத்தன் கைப்பொருள்கள் முன்னமே கை கொண்டார் அப்படின்னு சொல்ற மாதிரியாக என்னுடைய சரீரத்தில் இருக்கக்கூடிய பிரகாசத்தையும் என்னுடைய சரீரத்தில் இருக்கக்கூடிய பலத்தையும் என்னுடைய சரீரத்தில் இருக்கக்கூடிய பெருமையையும் எல்லாவற்றையும் கை கொண்டவன் எம்பெருமான் அபகரித்து கொண்டவன் எம்பெருமான் அதனால நான் என்ன பண்ணேன் என்னுடைய மனசை அனுப்பிச்சு நீ போய் அந்த வஸ்துக்களை எல்லாம் திருப்பி கொண்டு வா என்னுடைய சரீரத்தினுடைய பிரகாசத்தை எனக்கு திருப்பி கொண்டு வா என்பதாக மனசை அனுப்பினேன் அந்த போன மனசானது அதுவும் திரும்பி வரல அதுவும் எம்பெருமானிடமே ஈடுபட்டு கொண்டிருக்கிறது நான் என்ன செய்வேன் என்பதாக அர்த்தம் அதாவது தாத்பரியம் என்னன்னு கேட்டா எம்பெருமான் கிட்ட ஈடுபட்டு அவன் பிரிவினாலே வாடி வதங்கி சரீரம் வெளிந்து விட்டது சரி மனசாலேயாவது திடப்படுத்திக் கொள்ளலாம் அப்படின்னு பார்த்தா இந்த சரீரத்துக்கு மேல மனசு எம்பெருமானையே நினைச்சு 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 உருகின்னு இருக்கும்போது அதுக்கப்புறம் மனசாலையாவது எப்படி திடப்படுத்திக் கொள்ள முடியும் அதனால மனசாலையும் திடப்படுத்திக் கொள்ள முடியாமல் எம்பெருமானையே நினைத்து உருகி கொண்டிருக்கிறது மனசு சரீரத்துக்கு மேல உருகிறது என்பதாக இந்த பிரகரணத்துக்கு ஒரு தாத்பரியம் அதை வேடிக்கையா சொல்ற என்னுடைய சரீர பிரகாசத்தை எல்லாம் நான் இழந்துட்டேனேன்னு அப்ப அபகரித்தவன் பக்கல் போய் மனசே நீ போய் அதை கொண்டு வா அப்படின்னு சொன்னா இந்த மனசுன்னு ஒருத்தர் இருக்காரு அவர் போனார் இங்கிருந்து போனவர் திரும்பி வரவே இல்லையே அப்படின்னு அத்தனை வேடிக்கையா சொல்ற மனசுன்னு ஒருத்தர் அப்படின்னே சொல்ற இறந்த எம்மாமை திறத்து போன என் நெஞ்சினாரும் அங்கே ஒழிந்தார் என் நெஞ்சினார் இருக்காரு என் மனசுன்னு ஒருத்தர் இருக்கார் நான் போய் என்னுடைய சரீரத்துல இழந்ததெல்லாம் நீத்து கொண்டு வான்னு அவர் நினைச்சேன் அவரும் அங்கே ஒழிந்தார் அங்க போனவர் தான் அவர் திரும்பி வரவே இல்லை அங்கே போய் நின்று விட்டார் அங்கே எம்பெருமானுடைய அழகை அனுபவித்தவர் அதை விட்டு திரும்பி வரவே இல்லை இனிமேல் நான் என்ன செய்வேன் என்பதாக அர்த்தம் என்னுடைய மனசை நான் எம்பெருமானுக்காக அனுப்பல ஏய் நீ போய் எம்பெருமான்ட்டு பேசிட்டு வான்னு நான் அனுப்பல என்னுடைய பிரகாசத்தை எல்லாம் திருப்பி மீட்டு கொண்டு வான்னு சொல்லிதான் அனுப்பிச்சேன் ஆனா போன இந்த மனசு என்ன பண்ணார் அவர் அங்கேயே தங்கிட்டார் அப்படின்னா எம்பெருமான் இப்படிப்பட்டவன் பார்க்கணும் அதான் இறந்த எம்மாமை திறத்து போன என் மாமை திறத்துக்காக போனதே தவிர எம்பெருமானுக்காக கூட நான் மனசா அனுப்பல அப்படின்னு அதுதான் இங்க சாக்ஷா சுவாமி சொல்றார் அவன் அபகரித்து கொண்டு போன என்னுடைய காந்திக்காக அதாவது என்ன சொல்றன்னா அவனுக்காக அன்றிக்கே என் காந்திக்காக போன என் மனசு நெஞ்சினாரும் பகுவசனம் அதாவது அங்கே போய் அவரோட கூடினவாறு
மிகவும் பெரியவராய் என்னை மறைந்து விட்டார், என்னை மறந்து விட்டார். அங்க போனார், போனவர் பெருமாளை பார்த்தார், மனசானவர் அங்கேயே ஈடுபட்டு அப்புறம் என்ன மறந்து விட்டார். அப்புறம் அந்த மனசுக்கு நான் ஒருத்தி இருக்குதுன்னே தெரியல. அப்புறம் தானே என் சரீரத்தை பத்தி தெரிய போறது. அது மனசு எம்பெருவான் கிட்டேயே மூழ்கி கிடைக்கிறது. இரண்டையம் மாமை திறத்து போன என் நெஞ்சினாரும் அங்கே ஒளிந்தார். இறந்து இனி யாரை கொண்டு என் உசாகோ. இனிமே நான் யார்கிட்ட போய் பேசுவது? யார் யார்ட்டையாவது ஒருத்தட்ட பேசணும். அதான் நல்லது கெட்டது அப்படின்னா போய் கேட்கணும், நல்ல வார்த்தை பேசணும், நான் எப்படி இருக்கேங்கிறத சொல்லணும், எனக்கு எது நல்லது அப்படிங்கறத கேட்கணும். இது கேட்கறதுக்குலாம் ஒண்ணுமே இல்லையே. என் சரீரத்துல இருக்கிறதும் போயிடுத்து, மனசும் போயிடுத்து. இனிமே நான் கஷ்டப்பட்டு நான் யாரை கொண்டு போய், யாரை கொண்டு என் உசாகு, யாரை கொண்டு என்ன பேசுவேன் அப்படின்னு அர்த்தம். இழந்துன்னா கஷ்டப்பட்டு. அதாவது மொத்தக்கு இப்ப மனசும் கிடையாது, சரீரமும் கிடையாது, பேசுறதே முதல்ல கஷ்டம். இருந்தா கூட பேசுறேன்னு வச்சுக்கோங்க. யாருக்கிட்ட போய் பேசுறது, என்னத்த போய் பேசுறது, பேசி என்ன லாபம்னு அர்த்தம். பேசி என்ன பயன் கிடைக்க போறது? மனசு கிடைக்க போறதா, இல்ல சரீரத்தினுடைய காந்தி கிடைக்க போறதா? யார்கிட்ட போய் நான் என்ன பேசுவது? இல்ல பேசியெல்லாம் என்ன வேணும், பிரயோஜனம் எதுவுமே கிடையாது அப்படிங்கறத அது கூட வேண்டியதுதான். இழந்தீனு யாரை கொண்டு என் உசாகம் பிள்ளான் சாதிக்கிறார். இப்போ இழந்த என் மாமை திருத்து போன என் நெஞ்சினாரும் அவனுடைய அழகை கண்டு என்னை மறாது, என்னை மறந்து வாராதே அங்கே ஒழிந்தார். இனி இங்கு இருந்து என்ன புருஷார்த்தம் சாதிப்பது, ஆரோடியத்தை நிரூபிப்பது? ஆரோடு எத்தனை நான் விசாரிப்பேன், எந்த விஷயத்தை விசாரிப்பேன், நான் என்ன புருஷார்த்தத்தை சாதிப்பேன், அவரோட பேசி எனக்கு என்ன காரியம் ஆகும்? யார்ட்டி பேசாம உட்காந்துருக்கேன், நான் பேசுறதுக்கு என்ன இருக்கு? பேசியிருந்தாலும் என்ன லாபம் இருக்கு? ஒன்றும் கிடையாது. மனசு உட்பட மொத்தம் போனப்புறம் நான் என்னத்த சொல்லுவது? அப்ப என்ன அப்படின்னு கேட்டா, ஓதங்கடல் ஓதக்கடல் ஒளி போல எங்கும் எழுந்தனல் வேதத்தொளி நின்று ஓங்கு செந்திருப்பேரையில் வீட்டிருந்த முயங்கு சக்கர கையன் மாயத்து ஆழ்ந்தேன் அப்படின்னு பாசுரம் இருக்கு. செந்திருப்பேரையில் இருக்கக்கூடிய ஒரு விசேஷம் என்னன்னு கேட்டானா, வேதத்து ஒளி நின்று ஓங்குகிறத. எழுந்த நல் வேதத்து ஒளி நின்று ஓங்கு, இத்தனை சொல்லிட்டு கேட்பாங்க. வேதத்வனி கேட்டாலே ஆனந்தமா இருக்கும். ஆனந்தமான வேதத்வனி பாராயணத்துல ஏகாந்தத்தில் கேட்கும்போது ஊர் முழுக்க அந்த துணி கேட்குமா? அப்போ அந்த வேதத்து ஒளியானது நின்று ஓங்கு, நின்று நன்னா அழகா நிதானமா கேட்கறது, ஓங்கி கேட்கிறது வேதங்களுடைய ஒளியானது. எப்படி இருக்குன்னு கேட்டா, ஓதக்கடல் ஒளி போல எங்கும் அப்படின்னு. சமுத்திரம், ஓதக்கடல்னா அலை நிறைந்த சமுத்திரத்துல நம்ம கிட்ட போனா துணி, அலை அடிக்கிற துணி இருந்துட்டே தானே இருக்கும். அந்த மாதிரி சமுதிரத்தில் எந்த பக்கம் போனாலும் அலை எடுக்கிற துணி இருந்துட்டு இருக்கும். அந்த மாதிரியாக தென்திருப்பேரையில் நீங்கள் எந்த பக்கம் போனாலும் வேதத்வனி கேட்டுட்டே இருக்காங்க. நிறைய வைதிகர்கள் இருந்துட்டு இருக்கா, அதனால் அவர்கள்லாம் வேதத்வனி அழகாக கேட்டுருக்கு. அது மாத்திரம் இல்லாமல் உற்சவத்தை பற்றி தானே முன்னாடியும் சொன்னேன், வேத ஒலியும் விழா ஒலியும் அப்படின்னு சொன்னார் இல்லையா. உற்சவத்தில் இருக்கக்கூடிய வேத பாராயணத்தை விசேஷமாக பாடியிருக்கார் ஆழ்வார். அங்கே போன ஸ்லோகத்தில் கூட திங்களும் நாளும் விழா வராத தென்திருப்பேரையில் அப்படின்னு சொல்லியிருக்கார். பல உற்சவங்கள் நடக்கிறது, உற்சவம்னா வேத பாராயணம். அப்போ வேத பாராயணம் எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டான்னா, எழுந்த நல் வேதத்து ஒளி நின்று ஓங்கு அப்படின்னு வேதத்துக்கு இத்தனை சாய்ச்சிருக்கான். எழுந்த வேதம், நல் வேதம், அந்த வேதத்தொலி நின்று இருக்கிற இடம், வேதத்தொலி ஓங்கி இருக்கக்கூடிய இடம் அப்படின்னு ரொம்ப சமிருத்தமாக ஆச்சரியமாக கேட்கக்கூடிய இடம். சில சமயம் எப்படி பெருமாள் பின்னாடி பாராயணம் பண்ணோம்னு வச்சுக்கோங்களேன், அப்போ அந்த மாதிரி தான் ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். அதே என்னுடைய அனுபவத்தில் சொல்லணும்னா, ரெண்டு மூணு விஷயம் சொல்லணும்னா, வந்து கிராமத்தில் தான் இருக்கும் நாவல் பார்க்கும் கிராமம். அந்த கிராமத்தில் வந்து சில சமயம் ராத்திரி பொறுப்பாடு நாளி ஆகிடும் பிரம்மோற்சவத்தில். அப்போ பெருமாள் வந்து பொறுப்பாடே 10:30 to 11 ஆகிடும். பெருமாள் மண்டபத்துக்கு ஏழுறதுக்கு 12:00 ஆகிடும். அதுக்கப்புறம் போய் பெருமாளுக்கு தலி ஏழை பண்ணுறதுக்காக எல்லாரும் போயிடுவான். ஆனால் வேத பாராயணம் மாத்திரம் இருக்கும், பெருமாள் இருப்பார், வேத பாராயணம் மாத்திரம். ராத்திரி 12:00 நிசப்தமாக இருக்கும். அந்த வேத பாராயணம் ஊர் முழுக்க கேட்கும் ஆச்சரியமாக. வெறும் வேத பாராயணம் பெறுவாங்க அப்படின் அதுக்கப்புறம் தனியாக பண்ணாதப்பாராயணம் கேட்கக்கூடிய சமயம். காஞ்சிபுரத்திலையும் பல சமயங்கள் அந்த மாதிரி உண்டு. அந்த மாதிரி நல்லா எழுந்து இருக்கக்கூடிய வேத துணி, அதுவும் எங்கும் எழுந்த அப்படின்னு சமுத்திரத்தின் கரை அலைகள் வெளியே இருக்கிற மாதிரி எங்கும் எழுந்த வேத நல் வேதத்தொலி நின்று ஓங்கு
அப்படின்னு நல் வேத தொழில் அப்படின்னா நல்ல வேதம் அப்படின்னா வேதத்துல என்ன நல்ல வேதம் கெட்ட வேதம் ஒன்று உண்டானா அப்படின்னா வேதத்தில் நல்ல வேதம் கெட்ட வேதம் கிடையாது ஆனால் அந்த வேதத்து ஒளி அப்படிங்கிறது இருக்கும் இல்லையோ அது அந்த ஊருக்கு ரொம்ப நல்லது எந்த ஊர்ல இருக்கோ அந்த ஊர்ல மங்களம் மங்களம் தான் இருக்கும் ஏன்னா வேதம் எப்போ ஆரம்பிப்பானா பின்மால ஆரம்பிச்சிருவா கிராமம் பசங்கள்லாம் வேதம் சொல்ல ஆரம்பிச்சிடும் வேதத்வனி பல இடத்துல ஊர்களில் வேதத்வனி இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன் அது ரொம்ப மங்களம் பெரியவர்கள்லாம் பெரியவர்கள்லாம் பசங்களை எழுப்பி சொல்ல வைக்கிறவங்கள்லாம் உண்டு சில கிராமங்கள்ல அப்படிலாம் இருக்கு ராமாயணத்தில் ஒரு விஷயம் அடிக்கடி சொல்றேன் லங்கையில கூட வேதத்வனி இருந்தது காலங்காலத்தால அப்படின்னு அனுமார் அனுமார் சீதை ஆப்பிராட்டியை தேட போன போது கத்தால வேதத்வனி கேட்டது இருந்ததாக இருக்கு அதனால ராவண ராஜ்யத்தில் கூட வேதத்வனி உண்டு அதனால நல் வேதத்தூலி அப்படின்னு எங்க வேதத்வனி இருக்கோ அங்க மங்களம் இருக்கு அபசப்தங்கள் தானே இருந்துட்டு இருக்கும் அது இல்லாமல் நல் வேதத்தொலி அப்படின்னு இருக்கான் எழுந்த நல் வேதத்தொலி நின்றோங்கு திருப்பேரையில் வீட்டிருந்த முழங்கு சக்கர கையன் சங்கக்கையன் அவனுடைய சங்கத்திலே சங்கத்தை முழங்குகிறான் இல்லையா அதனால சங்கத்தினுடைய முழங்கு வேதத்வனி போல சங்கத்தினுடைய முழக்கம் அதுவும் இருந்திருக்கான் இப்ப பிள்ளை சொல்லும்போது ஓதம் கிளறுகிற கடலுடைய கோஷம் போலே இருந்த மங்களமான வேத கோஷத்தாலே சமிருத்தமான தென் திருப்பேரையிலே வீற்றிருந்து அருளிய இவனுடைய நன்னாவசுர நலிவை இளவமுதர் புலிவெய்தும் முடிங்குகிற ஸ்ரீ பாஞ்சஜன்யத்தை ஏந்தின அழகு வெள்ளத்திலே புக்கழிந்தினேன் அப்படின்னு இந்த சங்கம் சங்கத்தினுடைய துணி அப்படின்னா அதுக்கு ஒரு அதுக்கு ஒரு பெருமை என்ன இருக்கு அப்படின்னா என்ன கேட்டான்னா அசுரர்களை எல்லாம் ஒழிக்கக்கூடியது சாதுக்களை எல்லாம் ரட்சிக்கக்கூடியது சாதுக்கள்லாம் இந்த சங்க துணியை கேட்டால் ரொம்ப சந்தோஷப்படுவார் அப்படின்னு அதான் நல்ல அவசுரர் நிலை வெய்து நல்ல வமரர் பொலி வெய்து அப்படின்னு இருக்கக்கூடியதான அந்த சங்கத்வனி அந்த பாஞ்சஜன்யத்தை இயங்கின அழகு வெள்ளத்திலே புக்கு அழிந்தினேன் முழங்கு சங்க கையன் மாயத்து ஆழ்ந்தேன் மாயம்னா ஆச்சரியம் ஆச்சரியங்க அப்படின்னால அழகு வெள்ளம் அப்படின்னு சொல்லியிருக்கேன் பாஞ்சஜன்யத்தை எம்பெருமான் கையிலே ஏந்தி கொண்டிருக்கிறானே அந்த அழகு வெள்ளத்திலே நான் புக்கு அழிந்தினேன் அப்படின்னார் இங்கேயும் மங்களமான வேத கோஷத்தாலே அப்படின் போது வேத கோஷம் எவ்வளோ மங்களமோ அவ்வளோ மங்களமானது சங்க கோஷம் கூட சங்கநாதம் அப்படிங்கிறதும் கூட ரொம்ப மங்களமானது பக்தர்களுக்கெல்லாம் ரொம்ப பிடிச்சாகுது அசுரர்களுக்கெல்லாம் வேத கோஷமும் பிடிக்காது சங்க கோஷமும் பிடிக்காது ரெண்டுமே பிடிக்காம இருக்கக்கூடியவர்கள் இது ரெண்டு கிட்டத்தட்ட ஒண்ணு சங்கநாதம் மாதிரி சொல்லுவார்கள் ஏன்னா பிரணவம் இருக்கொல்லியோ பாரத்வம் எஸ் சம்ஸ்தானே சப்தேச பரிதிருஷ்யதே அப்படின்னு பாஞ்சஜன்யத்தை பத்தி தேசியம் சாதிக்கிறார் சோரசாய ஸ்தோத்திரத்துல பிரணவம் மாதிரி இருக்கான் ஓங்காரம் மாதிரி இருக்கான் இது பாஞ்சஜன்யம் ஓங்கார மாதிரி இருக்கா எந்த விதத்துல அப்படின்னு கேட்டா சம்ஸ்தானே அதனுடைய அமைப்பை பார்த்தா ஓங்கார மாதிரி இருக்கும் பாஞ்சஜன்யம் பார்த்தான்னா இந்த கிரந்தாட்சரத்துல தமிழ்ல ஓம் எழுதினா மாதிரி இருக்கும் சப்தே சப்தத்துல பார்த்தாலும் ஓங்காரமா இருக்கும் ஓம் கச்ச எப்படி சொல்றாலும் அதே மாதிரி சங்கத்தினுடைய இதுவும் ஓம்னு சொல்ற மாதிரி இருக்கும் அப்பதான் சாரத்வம் சாரத்வம்னா பிரணவம்னு இருக்கும் பிரணவமானது சம்ஸ்தானத்திலையும் இருக்கு சப்தத்திலையும் இருக்கு ரெண்டுலையும் இருக்கு பாஞ்சஜன்யத்துல அப்படிங்கிற அதனால பாஞ்சஜன்யமே வேதத்தினுடைய மூலமான பிரணவத்தினுடைய துவனியை உடையது அதனால வேதமும் சொல்லி பிரணவத்தையும் சொல்ற வேதம் சொன்னா பிரணவம் இல்லாம வேதம் கிடையாது வேதத்தினுடைய ஆரம்பத்திலையும் ஹரிஹி ஓம் தான் சொல்லணும் வேதத்தினுடைய முடிவுலையும் ஹரிஹி ஓம் தான் சொல்லணும் அந்த ஹரிஹி ஓம் கிட்ட எத்தனை மாத்திரம் நீட்டி சொல்லணும் அதுல என்ன ஸ்வரம் ஆரம்பத்துல ஸ்வரம் வேற முடிவுல ஸ்வரம் வேற இப்படி எத்தனையோ வித்தியாசம் இருக்கு ஆரம்பத்துல எத்தனை மாத்திரை சொல்லணும் முடிவுல எத்தனை மாத்திரை சொல்லணும் அப்படின்னா கணக்கு தான் இருக்கு இதெல்லாம் வேதாத்தியனம் பண்ணிச்சு சொல்லி கொடுப்பார்கள் ஆனா எதுவானாலும் சரி ஆரம்பத்திலையும் முடிவுலையும் அந்த பிரணவம் அப்படிங்கிறது உண்டு ஏன்னு கேட்டானா வேதத்தினுடைய சகல சாரமும் அந்த பிரணவத்துக்குள்ள இருக்கு அந்த பிரணவத்துக்கு உரியவன் ஹரி அப்படிங்கிற எம்பெருமான் அப்படிங்கிற வேதத்துக்கு உரியவன் யார் பிரணவத்துக்கு உரியவன் யார் அப்படிங்கிறத அதை உணர்ந்துதான் வேதம் சொல்லணும்னு சொல்ற மாதிரி இருக்கு வேத பாராயணம் பண்ணச்சு ஆரம்பத்திலையும் முடிவுலையும் பாராயணம் மாத்திரம் இல்லை வேதம் சந்த சொல்லச்சியும் சரி வேதம் வந்து என்ன பிரம்மயத்தின் சொல்லச்சும் சரி எப்போ ஆனாலும் சரி ஆரம்பத்திலே முடியல இந்த ஹரிஹோங்கிறது உண்டு இப்படி ஏற்பாடு பண்ணியிருக்கிறா யார் அப்படின்னா நம்ம ஆச்சாரியர்கள் ஏற்பாடு பண்ணியிருக்கான்னு சொல்லலை இது வந்து வேதம் எப்படி சொல்லணுங்கிறதுக்கு ஒரு சாஸ்திரம் ஒன்று இருக்கு அதுக்கு சிக்ஷான்னு பேர் சிக்ஷா சாஸ்திரம்னு ஒரு சாஸ்திரம் அது அந்த காலத்தில் வியாசர் பாணினி
முதலான மகர்ஷிகள் எல்லாம் பண்ண சாஸ்திரம். வேதத்தை எப்படி சொல்லணும் அப்படிங்கிறது மட்டும்தான் அதுல விஷயம், வேற எதுவும் விஷயம் கிடையாது. வர்ணம், வர்ணம், ஸ்வரம், மாத்ரா, இவ்வளவு நீட்டனம், பலம், இதெல்லாம் சொல்லக்கூடியது. வர்ணங்களுடைய ஸ்வரம், மாத்ரா, பலம் எல்லாத்த பத்தியும் சொல்லக்கூடியது. சிக்ஷா அப்படின்னு சாஸ்திரம் இப்பவும் இருக்கு, சிக்ஷா சாஸ்திரங்கிறது. அதுல வந்து வேதத்தை ஆரம்பிக்கவும் முடிக்கத்தையும் ஹரிஹோம் சொல்லணும்னும் இந்த மாதிரிலாம் சொல்லியிருக்கான். அப்ப அதுல இருந்தே தெரியலையா, ஹரிஹி அப்படிங்கிறவன் எம்பெருமான், அவன்தான் வேதத்துக்கு உரியவன். அந்த ஓங்காரம், அந்த ஓங்காரத்தை தன்னுடைய சம்ஸ்தான, தன்னுடைய அமைப்பிலையும் தன்னுடைய ஒளியிலையும் கொண்டிருக்கக்கூடிய பாஞ்சஜன்யம் இருக்கோ இல்லையோ, அது யார் கையில இருக்கு? எம்பெருமான் கையில தானே பாஞ்சஜன்யம் இருக்கு. அப்ப எம்பெருமான் தான் வந்து மந்திரம் கொள்வாயே போலும் வளம்புரியே இந்திரனும் உன்னோடு செல்வத்து கேளாரேங்கிறார். நாச்சியார் மந்திரம் சொல்ற மாதிரி இருக்கான் பாஞ்சஜன்யம், அதே வேத மந்திரத்தினுடைய ஒரு பிரதிநிதி மாதிரி இருந்துருக்கு பாஞ்சஜன்யம்ங்கிறது. அதனால அந்த வேதத்துக்கு உரியவன்கிறத காமிக்கிற மாதிரிதான் பாஞ்சஜன்யத்துக்கும் உரியவனாக எம்பெருமான் இருந்திருக்கான். வேற யாருக்கும் அந்த பாஞ்சஜன்யங்கிறது கிடையாது. ஆக வேதத்துக்கும் உரியவன், பிரணவத்துக்கும் உரியவன், அந்த பாஞ்சஜன்யத்துக்கும் உரியவன், எல்லாத்துக்கும் உரியவன் எங்களுடைய திருப்பேரை, என் தந்திருப்பேரை எம்பெருமான், நம்ம பகவான் ஹரி. இதைத்தானே சாஸ்திரங்கள் வேதமும் இதுதான் சொல்றது. வேதம் என்ன சொல்றதுன்னா, எத்வேதாதோஸ்வர புரோக்தோ வேதாந்தே பிரதிஷ்டித தச்ச பிரகிருதீனஸ்தயபரஸ்த மகேஸ்வரஹான் மந்திரம். வேதத்துல ஆரம்பத்தில் இருக்கக்கூடியது என்ன அக்ஷரம்? பிரணவம். அதுல ஆரம்பத்தில் இருக்கக்கூடியது என்ன அக்ஷரம்? அகாரம். அந்த அகாரத்துக்குரியவன் யார்? எம்பெருமான். இப்படிலாம் காமிக்கிறது வேதம். அவன் கிட்டதான் எல்லாம் இருக்கு மொத்தமுமே. எப்படியானால் வேதம் மொத்தமும் எம்பெருமான் கிட்ட அடங்கியிருக்கோ, அது மாதிரி வேதத்தினுடைய அர்த்தம் மொத்தமும், லோகத்தினுடைய சிருஷ்டி மொத்தமும் எம்பெருமான் கிட்ட அடங்கியிருக்கு அப்படின்னு இப்படிலாம் நிறைய சொல்றான். அதை வச்சுன்னுதான் அகர முதல் எழுத்தெல்லாம், ஆதி பகவான் முதற்றே உலகுன்னு உபனிஷத்தோட அர்த்தம் இது, திருக்குறள் சொன்னது கூட. ஏன்னு கேட்டா வாக்கியம் வாச்சகம், வாக்கியம் அப்படின்னு சொன்னா அர்த்தங்கள், வாச்சகம் அப்படின்னு சொன்னா சப்தங்கள். இது ரெண்டுத்துக்கும் உரியவன் எம்பெருமான், வாச்சியத்துக்கும் உரியவன், வாச்சகத்துக்கும் உரியவன் அப்படின்னு இதெல்லாம் ஹைதீவ ஸ்தோத்திரத்துல கூட நிறைய சொல்லிருக்க இதை பத்தி எல்லாம். அப்படிப்பட்ட ஒரு பரமசாஸ்திரார்த்தம், அந்த பரமசாஸ்திரார்த்தான் இங்க ஆழ்வார் சாதிக்கிறார். எழுந்தனல் வேதத்தொழி நின்றோங்கு தென்திருப்பேரையில் வீற்றிருந்த முழங்கு சங்கக்கை அவன் மாயத்து ஆழ்ந்தேன். அப்படிப்பட்ட எம்பெருமானுடைய மாயம்னா இந்த நாயிகா பாவத்தில் இருக்கிறபடினாலே எம்பெருமானுடைய திரு அழகிலே நான் மூழ்கி கிடந்தேன் என்று இந்த பிரகடனத்துக்கு ஏற்ற மாதிரி சொல்லணும். அது மாத்திரம் இல்லாமல் வேதத்துக்கும் உரியவன், பாஞ்சஜன்யத்துக்கும் உரியவன், அந்த பாஞ்சஜன்யத்தினாலே குறிப்பிடப்படக்கூடிய பிரணவத்துக்கும் உரியவன், உரியவனாக சகலும் கொண்டு இருக்கக்கூடிய அவனுடைய ஆச்சரியமான மாயம் இருக்கையோ பரத்துவம் அதுல ஆழ்ந்தேன் அப்படின்னு அர்த்தமும் நாம சேர்த்து வச்சுக்கலாம் போல இருக்கு. இந்த இடத்துல முழங்கு சங்க கையன், முழங்குன்னு சொல்றபடினால வெறும் சங்க கையன் அப்படின்னு சொல்லாமல் முழங்கு சங்க கையன் அப்படின்னு சொல்றபடினால சங்கம் முழங்கும் போது சகோசோதாத்தராஸ்திராணாம் ஹிருதயானி விதாரைக்குன்னு சொன்ன மாதிரி எதிரிகள் இல்ல, அதாவது எதிரிகளே அந்த சமயத்திலேயே அந்த சங்கமே ஒழிக்குவான். சங்கத்தை போய் எப்படி ஆயுதமா சொன்னார்? ஏன்னா சங்கம் என்ன, கத்தியா இல்லா இல்ல அது வேலா? அது போய் எப்படி ஆயுதமாகும்னா அது துணியினாலேயே எதிரிகளை ஒழிக்குவான். அப்படிப்பட்ட சங்கம் அப்படின்னு சொல்லிருக்காரு இல்லையா. ஆக முழங்கு கையன்னு சொல்ற முழுன்னு சொல்றபடினாலே எதிரிகள் வந்து வீழும்படியாகவும் ஆட்சித்தர்கள் வாழும்படியாகவும் இருக்கக்கூடிய சங்கத்தை தன்னுடைய திருக்கையிலே உடையவன் என்பதாக பிள்ளான் இங்கே அர்த்தம் சாதிச்சிருக்க. அதனால மாயம்னா அந்த ஒரு மாயம், அந்த ஆச்சரியம், அதையும் நம்ம பார்க்கணும். ஒரே துணிதான், அந்த ஒரே துணிதான் எப்படி சில பேருக்கு அப்படியே பயத்தை கொடுக்கறது, சில பேருக்கு ஆனந்தத்தை கொடுக்கறது, அப்படிப்பட்ட துணியா இருந்துருக்கு. ஒரே துணியை ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி இருந்துருக்கு, அப்படிப்பட்ட பிரபாவத்தை உடையவன். அப்படி ஹிருதயம் நடுங்கிறதா அந்த துணியை கேட்டா, ஹிருதயம் நடுங்கிட்டேன்னா எல்லாருக்கும் தான் நடுங்கணும், ஆனா அவளுக்கு மாத்திரம் நடுங்கிறது இவாளுக்கு நடுங்கணும். அந்த மாதிரி ஆச்சரியர்களுக்கு நடுங்காம இருந்தது, ஆச்சரியர்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கறது, அப்படி ஒரு மாயம் இருக்கும் இல்லையோ, அந்த மாயத்திலேயும் நான் ஆழ்ந்தேன் அப்படின்னா. இந்த சாட்சாத் சுவாமி வேற ஒன்று சொல்றார், இந்த வேதத்தையும் சொல்லி சங்கத்தையும் சேர்த்து சொல்றாரு இல்லையா. அப்ப சாட்சாத் சுவாமி சாதிக்கிறார், முழங்கு முகராயமான அந்த வேத கோஷ பிரதித்வனியாலே சப்தாயமானமாக நின்ற சங்கத்தை, என் சங்கத்தை கையிலே உடையவன். அதாவது ஊர் முழுக்க வேத துவனி கேட்கறதா, எம்பெருமான் திருக்கையில இருக்கக்கூடிய சங்கத்தில் வேத துவனி பட்டு
அந்த சங்கத்திலேருந்து துணி வருதான், பிரதித்வனியாக வந்துருக்கான். அதனால சங்கத்தினுடைய துணியும் தனியா எம்பெருமான் தன்னுடைய திருவாயிலே வைத்து ஊதினான்றது மாத்திரம் இல்லாமல் வேதத்வனியே பிரதித்வனியாக அதில் கேட்கிற அளவு வேதத்வனி இருந்துருக்கான் அப்படின்னு ஒரு விஷயத்தை இதில் எடுத்து சேர்த்து வச்சு அழகா சாதிக்கிற. இப்படியாக முழங்கு சங்கக்கை என் மாயத்து ஆழ்ந்தேன், இதுவும் ஒரு ஆச்சரியம். அப்படிப்பட்ட மாயத்திலே நான் ஆழ்ந்து போனேன், அந்த வெள்ளத்திலே அழகு வெள்ளத்திலே புக்கு அழிந்தினேன், மாயத்தாழ்ந்தேன்ங்கிறதுக்கு அழகத்திலே புக்கு அழிந்தினேன் அன்னையர்கள் என்னையன் முனிந்தே. அதனால இவ்வளவு தூரம் ஆனா பெருமானுடைய அழகு வெள்ளத்திலேயே நான் மூழ்கி கிடக்கும்போது என்னுடைய மனசும் அவனிடையே மூழ்கி அப்படியே இருந்து அதை விட்டு வராமல் இருக்கும்போது என்னுடைய சரீரத்துல ஒண்ணுமே முடியாமல் பலம் எல்லாவற்றையும் நான் இழந்து நிற்கும்போது என்னை பார்த்து நீங்க கேட்கணுங்கோ, நீ விசாரிச்சு பார்த்தியா நல்லதா கெட்டதா யோசிச்சு பார்த்தியான்னு யோசிக்கிற காலெல்லாம் கடந்து போயிடுச்சு. இனி என்னை முனிந்து பிரயோஜனம் என்று தன்னுடைய அன்னைமாரை நோக்கி சொல்லுகிறாள். இனிமே என்ன கோவிச்சுன்னு என்ன பிரயோஜனம், தாயாரெல்லாம் இவரை கோவிச்சுக்கிறாளே என்ன எதுக்கு நீங்க கோவிச்சுன்னு ஒரு பிரயோஜனம் கிடையாது. ஏன்னா நான் வந்து யுக்தாயுக்த விசாரம் பண்ணக்கூடிய நிலைமையிலேயே நான் இல்லை அப்படின்னா அதான் சொல்றேன். நீங்கள் தாய்மாரான மாத்திரத்தாலே கோவிக்க போமோ, வெறும் அம்மானா பிள்ளை பொண்ணை கோவிச்சுக்கலாம் இல்லையோ, அதனால கோவிச்சுக்கணும். உண்மையிலே யுக்தாயுக்த விசாரம் நீங்க தான் பண்ணணும், யாரை கோவிச்சுக்கணும் யாரை கோவிச்சுக்க கூடாது, கோவிச்சுக்கிறது சரியா தப்பா அப்படின்னு முதல்ல விசாரம் பண்ணி பாருங்க. இந்த நிலைமையில இருக்கக்கூடிய பெண் இருக்கோ, இந்த பெண்ணை எப்படிப்பட்ட நிலைமையில நான் இருந்துட்டு இருக்கேங்குது, என்ன போய் யுக்தாயுக்த விசாரம் பண்ணியா இது சரியா தப்பான்னு யோசிச்சு பார்த்தியா அப்படின்னா, இந்த கோவிச்சுக்கிறது சரியா தப்பான்னு முதல்ல யோசிச்சு பாருவோ என்பதாக பதில் சொல்லி இருக்கிறாங்க. அடுத்த பாசனம், முனிந்து சகடம் உதைத்து மாயப்பேய் முதையுண்டு மறுதிடை கனிந்த விளவுக்கு கண்டெறிந்த கண்ணபிரானுக்கு என் பெண்மை தோற்றேன் முனிந்தினியன் செய்தீரன்ன மீர்கள் முன்னி அவன் வந்து வீட்டிருந்த கனிந்த பொழில் திருப்பேரையக்கே காலம் பெற என்னை காட்டுமினே. அம்மாவெல்லாம் இப்படி சொன்னா மறுபடியும் கோவிச்சுதான் கோவிச்சுவா. என்ன கேட்டா உன்னுடைய சீத்தத்துக்கு போருமோ என்றவர்கள் என்று அவர்கள் பின்னையும் தன்னை முனிய மறுபடியும் கோவிச்சுக்கிறாராம். நீங்க கேட்ட நீ என்னதான் சரி இப்படி எல்லாம் பேசுறது இப்படி எல்லாம் பேசுறாங்களோ, அம்மா என்ன சொன்னாலும் பதில் சொல்றா, தோழி என்ன சொன்னாலும் பதில் சொல்றா, நீ பதில் சொல்றது நல்லா இல்லைன்ட்ட. ஏன்னா என்ன இருந்தவள் சொன்னதை கேட்டுக்க வேண்டாமா, அம்மா அப்பா சொல்றதை கேட்டுக்க வேண்டாமா, யாரா இருந்தாலுமே அம்மா அப்பா சொன்னதை கேட்டுக்கணும், என்ன இருந்தவள் அம்மா சொல்றதை கரெக்டா கேட்கணும் இல்லையா. அப்படி இல்லாமல் நீ பாட்டுக்கு இது மாதிரி எனக்கும் மேல மேல ஏதோ பேசிந்துக்கிய, உன்னுடைய சுபாவமும் ஸ்திரீத்துவத்துக்கு சேர்ந்ததில்லை, நீ பேசுற பேச்சும் உன்னுடைய ஸ்திரீத்துவத்துக்கு சேரும்படியாக இல்லையே அப்படின்னு அம்மா மறுபடியும் கோவிச்சுக்கிறான். கோவிச்சுக்கும் போது முனிந்து நீங்க வந்து கோவிச்சுன்னு பிரயோஜனம் இல்லை என்பதாக ஆரம்பிக்கிறார். என்னை கோவிச்சு என்னை கோவிச்சுன்னு பிரயோஜனம் இல்லை, என்னை என்ன பண்ணணும்னு கேட்டான்னு, கனிந்த பொழில் திருப்பேரியிற்கே காலம் பெற என்னை காட்டுங்களே, நேர திருப்பேரிக்கு என்னை கூட்டின்னு போய் அங்கே இருக்கக்கூடிய எந்திரமானுக்கு என்னை கொண்டு போய் காட்டுங்கள், என்னை கூட்டி கொடுங்கள் அப்படின்னு அம்மா கிட்ட பிரார்த்திக்கிறார். இப்போ அப்படி எம்பெருமானுக்கு என் பெண்ணை தோற்றேன், எங்கிட்ட ஸ்திரீத்தன் ஒண்ணு இருந்தா தானே அதையும் எம்பெருமானிடம் நான் சமர்ப்பித்து விட்டேன் என்பதாக அர்த்தம். எம்பெருமானுடைய திவ்ய சேஷ்டைகளே, எம்பெருமானுடைய திவ்ய சேஷ்டைகள் அவனுடைய லீலைகள், அந்த கண்ணபிரானுடைய லீலைகளிலே நான் ஈடுபட்டு என்னுடைய ஸ்திரீத்தத்தை இழந்தேன். அதனால அதுக்கப்புறம் நீ வந்து நீங்க கோபிச்சுட்டு இருக்கங்களே, முனிந்தி நீ என் செய் வீரன்ன நீர்கள் நீ கோபிச்சுன்னு என்ன பண்ண போறோங்க, இப்போ உங்களுடைய கோபத்தினால எந்த பிரயோஜனம் கிடையாது, வெறும் கோபிச்சுன்னு ஒரு காரியமும் கிடையாது, அதனால எதுவும் கோபிச்சுருக்கலாம் வேண்டாம். ஏன்னா என்னுடைய ஸ்திரீத்வம் உன்னை தனியா நான் எடுத்து வச்சுருக்கேங்கிறதெல்லாம் கிடையாது, என்னுடைய ஸ்திரீத்வம் அப்படிங்கிறது அவனுடைய புருஷத்துவத்தில் அடைஞ்சிருக்கும். இப்போ அப்படி எப்படி அடைஞ்சிருக்குன்னு கேட்டா அவனுடைய லீலைகள்லாம் ஒன்னு ஒன்னாக அனுபவித்து பார்த்தேன். முனிந்து சகடம் உதைத்து கண்ணபிரானுடைய லீலைகள் பார்க்கும்போது முதல்ல முனிந்து சகடம் உதைத்து அப்படின்னு ரொம்ப கோவிச்சுண்டு சகடாசுரனை உதைத்தானாம் எம்பெருமான். சின்ன குழந்தையா இருக்கும்போது ஒரு கோபம், கோபம் சகடாசுரன் மேல இல்ல வேற அம்மா மேல கோபம், குழந்தைகளுக்கு கோபம் வரப்போகுது அம்மா மேல கோபம், ஏன்னு கேட்டா பசி, அம்மா வேற ஏதோ காரியத்தில் இருந்துருக்கா, ஒன்னு அம்மா வேலை வேலைக்கு பால் கொடுக்கணும், அம்மா வேலை எடுத்துக்கணும், அப்பப்போ குழந்தைய பக்கத்திலே வச்சுக்கணும், இல்லாட்டா குழந்தைகளுக்கு கோபம் வந்துடும், அதனால
இந்த குழந்தை என்ன பண்ணிட்டு யசோதா அம்மா இந்த குழந்தைய விட்டுட்டு போயிட்டான். அதாவது அவுத்தானிகோத்சவம் அப்படின்னு உற்சவம் நடந்தது, காத்திலேருந்து வெளியில கொண்டு வரதுக்காக ஒரு உடா, அதான் அவுத்தானிகோத்சவம். முதல்ல பள்ளியை இறங்கி குழந்தை வெளியில வருது. அப்போ அந்த சமயத்தில் நிறைய பேரை வர வச்சிருக்கான். முதல்ல அந்த குழந்தைக்கு குளிப்பாட்டி எல்லா மங்கள ஸ்நானங்கள் எல்லாம் பண்ணி வச்சு அந்த குழந்தைய அங்க ஒரு மண்டி கீழே கட்டி விட்டு ஒரு மரத்தம் கீழே கட்டி விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்திருக்கிறவாளை கொஞ்சம் கவனிக்கணுமோ இல்லையோ, அவளுக்கு வெத்தலை வாக்கெல்லாம் கொடுக்கணுங்கிறதுக்காக யசோதம்மா போயிருக்கான். அப்படியே தன்னை விட்டுட்டு அங்க போனதே கண்ணனுக்கு பொறுக்கலை. அம்மா நம்மளை விட்டு போயிட்டாலேன்னு கோபம். அந்த கோபத்துல இருந்துட்டு இருக்கும்போது அங்க வண்டி வந்துது. வண்டி சக்கரத்தை உரிச்சின்னு வர அந்த கோபத்துல காலை உதைத்தானாம் கண்ணன். குழந்தைகளுக்கு கோபம் வந்தா என்ன பண்ணா, கையை காலை உதைக்கும், வேற என்ன பண்ண முடியும், அதுவும் கையை காலை கையை உதைச்சுக்கும் காலை உதைச்சுக்கும். அப்போ ஒரு காலம் அடைக்கும், ஒரு காலாலே உதைக்கும், இன்னொரு காலம் அடைக்கு இந்த காலால உதைக்கும், இது நினைச்சா ரெண்டு காலாலையும் உதைக்கும். இந்த ஒரு திருவடியை மடக்கி மற்றொரு திருவடியை நீட்டினா அதுல போய் வண்டி சக்கரம் பட்டுதான் உடனே பொடி பொடி ஆயிடுச்சு. முனிந்து சகடம் உதைத்து, இது ஒரு ஆச்சரியமான சரித்தம். மாயப்பேய் முலை உண்டு, அதுக்கு மேல ஆச்சரியம் முன்னாடி, இதுக்கு முன்னாடி நடந்த கதை பூத்தனா அப்படிங்கிற மாயப்பேய், அந்த மாயப்பேய் முலை உண்டு, அது பால் கொடுத்ததுன்னா அந்த அசுரனை அந்த பூத்தனாவை கொன்னான்னு மாத்திரம் இல்லாமல் அந்த பேய் முலையை சாட்டான்னு வேற இருக்கும் இல்லையோ, அதுவே ஒரு பெரிய ஆச்சரியம். அதனால பாலையும் சாப்பிட்டான், அவளுடைய உயிரையும் சாப்பிட்டான், அவள் கொண்டு வந்து கொடுத்த விஷத்தையும் சாப்பிட்டான், அவளுடைய பாபத்தையும் சாப்பிட்டுட்டான்ட்டார் சுவாமி தேசியம். நானும் சொல்லிட்டேன் பேய்முலை நஞ்சுண்டு அப்படிங்கிற அப்படின்னா பாலையும் சாப்பிட்டான். என்ன ரோஷம், ரொம்ப ரோஷத்தோட இங்கேயும் ரோஷம், முன்னாடி முனிந்துங்கிற மாதிரி இங்கேயும் முனிந்துன்னு வச்சுக்கலாம், ரொம்ப ரோஷம். பால் கொடுக்குறேன்னு வரால என்ன தைரியம் உனக்கு, அதனால ரொம்ப ரோஷத்தோடு கூட இருந்தாங்க பாகவதத்துல. ஏன்னா கண்ணனே பாவம் ஒரு அம்மா விட்டுட்டு இன்னொரு அம்மா கிட்ட வந்திருக்கான், இந்த அம்மாவோட பால் சாப்பிட்டு இருக்கான். அப்ப மூணாவது ஒரு அம்மா வரான், அது பார்த்தா அம்மா வேஷம் போட்டுன்னு வந்தா அப்படின்னா தாய் வேஷம் போய் போட்டுன்னு ஒருத்தர் ஏமாத்தலாமா. தாய்ங்கிறது எப்படிப்பட்ட ஒரு ஸ்தானம், உத்தமமான ஒரு ஸ்தானமாச்சு. லோகத்திலேயே தாயை பற்றி சொல்லச்ச ஒரு வசனம் ஒண்ணு சொல்றா, அதாவது லௌகிகமான வசனம் என்ன சொல்றாங்கட்டா, எம்பெருமான் அதாவது கடவுளானவர் ஒவ்வொரு ஆத்திரையும் தான் வந்து இருக்க முடியாதுங்கிறதுக்காக தாயை அனுப்பி வைக்கிறான் அப்படிங்கிற மாதிரி சொல்றேன். அப்படிப்பட்ட இருக்கும்போது அந்த அந்த வேஷம் எந்த வேஷத்தை போட்டாலும் அந்த வேஷம் போடக்கூடாதே, அந்த குழந்தைக்கு தாயா ஒரு வேஷம் போட்டுருக்காங்களே, எப்படிப்பட்ட புனிதமான ஒரு ரூபம் அது. அதனால இந்த மாதிரி ரோஷத்துல இருந்து மாயப்பேய் முலை உண்டு, அதுக்கப்புறம் மறுபடி போய், அதுக்கப்புறம் அம்மா கட்டி வைக்கும்போது கட்டி வச்சிருக்கிற அந்த சமயத்துல கூட நேர மருத மரங்களுக்கு நாம் அனுகிரகம் பண்ணணும் அப்படின்னு மருத மரத்தை நடுவிலே போனான். அது மாத்திரம் இல்லாமல் இந்த நாயகிக்கு விஷயம் என்னன்னு கேட்டா, மருதிட இப்போ இன்னொன்னு வேற ஒரு விஷயம் இருக்கு, மருத மரத்தை நடுவுல போனானே அப்படின்னா உடனே மூச்சு நின்றுடும், மத்தியமா திரும்பி வந்தான் அப்புறம் தான் திருப்பி மூச்சு வரும் இவளுக்கு. ரெண்டு மரத்து நடுவுல கண்ணன் மாட்டின்ட்டான், உரல் மாட்டின்ட்டு அப்படின்னா ஐயோ என்ன ஆச்சோ, மரம் முறிஞ்சு விழப்போறதோ என் மேல விழப்போறதோ என்னவோ அப்படிங்கிற மாதிரியான ஒரு பாவத்துல இருக்கா. அதான் மாயப்பேய் முலை உண்டு அப்படின்னா மாயப்பேய் முலையை சாட்டானேன்னு, அப்போ பேய் முலையை போய் சாத்திருக்கானே என்ன ஆயிட போறதோ அப்படின்னு ஒரு பயத்துல இருந்துருக்கான். எம்பெருமானுடைய லீலைகள் எல்லாமே ஒரு பக்கம் பார்த்தா ஆச்சரியமா இருந்தா கூட இன்னொரு பக்கம் பார்த்தா மனசுக்கு பதபதப்பை கொடுக்குறது இவாளுக்கு. முடிந்து சகடம் உதைத்து மாயப்பேய் முலை உண்டு அறுதிடை போய் கனிந்த விழாவுக்கு கந்தெறிந்த. அடுத்த லீலை என்ன கேட்ட, அந்த விழாங்கனி கனிந்த விழா, அந்த விழாங்கனி ரூபத்துல ஒரு அசுரன் இருக்கச்ச, அந்த அசுரனை ஒழிக்கணும்னு பார்த்தான் கண்ணன். கீழே பார்த்தா இன்னொரு அசுரன் உட்கார்ந்துருக்கான், அவன் வட்ச ரூபத்திலே கன்று ரூபத்திலே இருந்துருக்கான். அப்ப கண்ணனுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. இந்த ஒரே சமயத்தில் ரெண்டு பேரும் வந்துட்டான், ஏதோ ஒன்பது ஒன்னா தான் வந்துட்டு இருந்தா இது வரைக்கும், அப்படி ஒருத்தர் பின்னாடி ஒருத்தரா வந்துட்டு இருந்தா கவலை இல்லை, ஒருத்தர் ஒருத்தரா இன்னைக்கு இவர் வந்தார் இன்னைக்கு இவன் வந்தான் இன்னைக்கு இவன் வந்தான் அவனை ஒழிச்சான் அப்படின்னு பசங்க எல்லாம் சொல்லிருந்தது. ஆனா பார்த்தா ஒரே சமயத்துல ரெண்டு பேர் வந்திருக்கான். அப்போ நேர இங்கிருந்து மரத்து போய் முதல்ல விழாங்கனிய அந்த அசுரனை ஒழிக்கலாம் அப்படின்னா இவன் அது வரைக்கும் வெறுமை இருக்க மாட்டான், அதெல்லாம் ரெண்டு பேரும் பிளான் பண்ணியிருக்கான். எங்கிட்ட வந்தாடா நீ கவனிச்சுக்கோ, உங்ககிட்ட வந்தாடா நான் கவனிச்சுக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி பிளான் பண்ணியிருக்கா போல இருக்கு, என்னன்னு தெரியல. அதனால பார்த்தா அந்த பசங்கள்லாம் என்ன சொல்றதுன்னா, நான் விழா மரத்தை கீழே போய் உட்காந்து எனக்கு அந்த பழம் தான் வேணுங்கிறது, கண்ணா கண்ணா எனக்கு அந்த பழத்தை பறிச்சு கொடு, எனக்கு அந்த பழத்தை பறிச்சு கொடு அப்படின்னு சொல்லியிருக்கு. சரி சொல்லிட்டு கண்ணன் அங்கே போயிட்டான்னா இங்கே இருக்கக்கூடிய வத்சாசுரன் இவன் வந்து என்ன பண்ணுவான்னு கேட்டானா, பக்கத்திற்கு ஆடு மாடுகளை கூட அடிச்சு போட்டுவான். கண்ணனுக்கும் ஆடு மாடுகளையெல்லாம் காப்பாத்தி ஆகணும் ஏதோ ஒன்று, ஏன்னா அசுர ரூபத்தில் இருக்கக்கூடியவன் என்ன பண்ணுவான் அப்படின்னு தெரியாது.
அப்போ என்ன பண்ணா ஒரே சமயத்துல என்ன பண்றது ரெண்டு பேரும் இப்படி வந்திருக்காளே அப்படிங்கிறதுக்காக கடிந்த விளவுக்கு கண்டறிந்த அந்த விளாம்பழத்துக்காக கன்றை இந்தியிருந்து அந்த கன்றை பிடித்தான். உடனே கன்றை பிடிச்சிட்டான் இல்லையா, உடனே விழாங்க ஒண்ணும் இல்லைன்னு அந்த கன்று எரிந்து கண்ணை தூக்கி போட்டு விழா மரத்து மேல போட்டச்சு. மரத்துலேருந்து பழம் கீழே விழுந்தது, அந்த மரமும் அந்த பழமும் சுக்குத்தாச்சு, இந்த கன்றனுடைய தலையும் சுக்குத்துவாச்சு. அதுக்கப்புறம் தான் பசங்களுக்கு விஷயமே புரியுது. இது இது அவனுடைய ஒரு சாத்துரியம் அப்படின்னு. அப்பவும் பதபதப்பு இருக்கு. என்னன்னு கேட்டா, ஐயோ ஒரு சமயத்துல ரெண்டு பேர் வந்துட்டானா, என்ன பண்றது என்ன பண்றது அப்படின்னு. கஞ்சன் கருக்கொண்டு மின்மேல் கருணிர சென்னையில் பேயை வஞ்சிப்பதற்கு விடுத்தேன் விடுத்தான் என்பதோர் வார்த்தையும் உண்டு. வஞ்சித்தவள் மணிமாட மதில் திருவள்ளர் நின்றாய் அஞ்சுவன் அப்படிங்கிற பாரம் யசோதைப்பட்டு ரொம்ப பயமா இருக்கு. என்ன கேட்டா ஒரு நியூஸ் வந்துருக்கு, கம்சன் இன்னைக்கு யார் அனுப்ப போறானோ தெரியலையே, ஒவ்வொரு நாளும் ஒருத்தனும் அனுப்பிச்சுட்டு இருக்கானே. ஒரு கருநீர செம் மயிர் பேயா, கருப்பா இருக்கு மயிர் எல்லாம் சிவப்பா இருக்கு, அப்படி ஒரு பேயை அனுப்பிச்சிருக்கான் போல இருக்கு அப்படின்னு ஒரு வார்த்தை வந்துருக்கு. அஞ்சிப்பதற்கு விடுத்தான் என்பதோ ஒரு வார்த்தையும் உண்டு. வதந்தி தானே, வதந்தி எல்லாம் எப்படி எப்படியோ வந்துருக்கு. அப்ப இன்னைக்கு என்ன, கண்ணன் நிச்சயம் போறான், ஒருத்தருக்கும் ஒவ்வொரு அசுரர்களா வந்துருக்கா, கம்சன் தான் அனுப்புறான் போல இருக்கு அப்படிங்கிறது மாத்திரம் தெரியும். ஆனா திடீர் இன்னைக்கு யார் வரப்போறா, ஒரு கருநீர செம்மயிர் பேய் வரும் போல இருக்கு அப்படின்னு பேசிட்டு இருக்கா. அதுவே வதந்தியா கொஞ்சம் கொஞ்சமா மாறி 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 கருணிர சென்னை போய் வரப்போறது அப்படிங்கிற மாதிரி ஒரு வதந்தியை சத்தியமாக நம்பும் போது அப்படி ஆயிடுவோம். அப்போ அஞ்சுவன் நீ அங்கு நிற்க, நீ காட்டுக்கு போனாலே எனக்கு பயமா இருக்கும், நீ திரும்பி வர வரைக்கும் யசோதை பிராட்டி சொல்லுகிற ரீதியிலே இவர்களும் சொல்லுகிறார்கள். கனிந்த விளவுக்கு கண்டறிந்த, ஆனால் கடைசியில கண்டறிந்து அவர்களை கொன்றான் அப்படின்னா அப்ப மறுபடியும் நிம்மதி ஆயிடும். கண்ணவிடான் கண்ணபிரானுக்கு என் பெண்மை தோற்றேன், அப்படிப்பட்ட கண்ணபிரானுக்கு என்னுடைய பெண்மை தோற்றேன், அவனுக்கு நான் ஈடுபட்டேன், அவனுடைய ஆச்சரியமான லீலைகளிலே நான் ஈடுபட்டு கொண்டிருந்தேன். அப்படி அப்படி ஈடுபட்ட என்னுடைய மனசானது திரும்பி வராது, அங்கேதான் இருந்துருக்கு. அதனால முனிந்தீனி என் செய் வீரன் நீர்கள் என்ன கோபிச்சுன்னு என்ன பண்ண போறவங்க நீங்க இப்போ, என்ன கோபிச்சுன்னு ஒரு பிரயோஜனம் கிடையாது. ஏன்னா நான் மொத்தம் பெண்மைன்னு ஒன்று கிடையாது, மனசுன்னு ஒன்று கிடையாது, எல்லாம் கண்ணபிரான் கிட்ட இருந்துருக்கு மொத்தமும். அதனால நீங்க செய்ய வேண்டியது என்னன்னு கேட்டா, முன்னே அவன் வந்து வீட்டிருந்த கனிந்த பொழில் திருப்பேரையே நேர திருப்பேரை, முன்னே அவன் வந்து வீட்டிருந்த அப்படின்னு. முன்னேனா எனக்கு முன்னாடி, பின்னாடி நான் ஒரு நாயகி வரப்போறேங்கிறதுக்காக எனக்கு முன்னாடி வந்து உட்காந்துருக்கான் பாருங்க. அதனால அப்படி இருக்கக்கூடிய திருப்பேரை, திருப்பேரையில எந்திரமான் இவளுக்காகவே காத்துட்டு இருக்கானோ, அவன் வந்து எழுந்திரடி இருப்பது என்னுடைய வரவு பார்த்து கொண்டு எனக்கு முன்னே தானே அவன் வந்து வீட்டிருந்த அப்படின்னு தானே சாட்சா சுவாமி சாதிக்கிற. பின்னாடி அவள் வரப்போறாங்கிறதுக்காக எனக்கு முன்னாடி அங்க போய் இருக்கான், அதனால் நேர அந்த இடத்துக்கு போய் அவனிடத்தில் என்னை காட்டிக்கொள்ளுங்கள். கனிந்தபொழில் திருப்பேர் இயற்கை, நல்ல கனிகளோடு சேர்ந்து இருக்கக்கூடிய பரிபக்வமான பழங்களோடு கூடிய உத்தியானங்களை உடைய உத்தியான தோட்டங்களை உடைய திருப்பேரை என்கிற திவ்ய நகரத்துக்கு காலம் பெற சீக்கிரம் நடத்தும். என்னை காட்டுவினே, என்னை ஈண்ட காட்டி கொடுங்கள் அப்படிங்கிற, இப்பயே கொண்டு போய் என்ன எந்திரமாண்டம் போய் காட்டி கொடுங்கள். அவன் வருமளவும் விளம்பம் பொறுக்க மாட்டாத என்னை திருப்பேரையில் இருக்கிறவனுக்கு என்னை கொண்டு போய் சீக்கிரமாக காட்டுங்கள். அவன் வர வரைக்கும் காத்துட்டு இருக்க முடியாது, அதனால இப்பயே கொண்டு போய் காட்டுங்கள் அப்படின்னா. இதனுடைய ஏக்கான அடுத்த பாட்டில் திரும்பி வரப்போறது, ஏன் அவன் வர வரைக்கும் காத்துட்டு இருக்கலாமே அப்படின்னா காத்துட்டு இருக்க முடியாது என்பதாக சொல்றார். அடுத்த பாட்டில் விஸ்தாரமாக வரப்போறது. அதனால காலம் பெற அப்படின்னா எவ்வளவு சீக்கிரமாக முடியுமோ அவ்வளவு சீக்கிரமாக என்னை கொண்டு போய் திருப்பேரை கொண்டு போய் என்னை காட்டுங்கள் என்று மாநிலம் அப்படின்னா. இங்கே கண்ணபிரானுக்கு என் பெண்மை தோற்றேன் அப்படின்னு சொல்லும்போது இதுல பின்னான் ஒரு விஷயம் சொல்ற, அப்புறம் இன்னொரு விஷயம் ரெண்டு விஷயம் இருக்கு. முதல் விஷயம் பின்னான் என்ன சொல்றாரு அப்படின்னு கேட்டான்னா, கண்ணபிரான் அப்படின்னா கண் அழகான பிரான் அப்படின்னு அர்த்தம் பண்ற, கண் அழகா இருக்கவேதானே கண்ணன் பேர், அதனால கண்ணன்கிறதுக்கு பல அர்த்தம் உண்டு. கண்ணிலே அழகானவன் தாமரை கண்ணன் அப்படின்லாம் சொல்றோம் இல்லையோ, தாமரை கண்ணனா தாமரை போன்ற அழகான கண்ணை உடையவன் அப்படின்னு அர்த்தம். அதனால அழகான திருக்கண்களை உடையவன் அப்படின்னு அர்த்தம் வச்சிருந்த. அப்போ என்ன அர்த்தம் சாதிக்கிறாருன்னா, வரிசையா நம்ம பார்க்கும்போது தன்யார்த்தியாய் ரோகத்தாலே சகடத்தை பாய்ந்த திவ்ய சேஷ்டிதத்துக்கும் வந்தனையால் வந்த பேச்சி மாயும் படிந்த திவ்ய சேஷ்டிதத்துக்கும் கனிந்த விளவுக்கு திகைக்காக விளங்கனியை குறித்து பார்த்தருளின பார்வைக்கும். இந்த முதல் ரெண்டுக்கும் திவ்ய சேஷ்டிதம் திவ்ய சேஷ்டிதம் அப்படின்னு சொல்றார். முதல் ரெண்டு சொல்லச்ச திவ்ய திவ்ய சேஷ்டிதம் சொன்னார் எம்பெருமாண்டி, திவ்ய சொன்னார்.
ஆனா கனிந்த விடவுக்கு கண்டறிந்த அப்படின்னு சொல்லும்போது அந்த திவ்ய லீலைன்னு சொல்லாமல் அவனுடைய கண்ணழகுக்கும் அவனுடைய பார்வைக்கும் போட்டிருக்க. ஏன்னா கண்ணபிரான் போட்டபடினால கண்ணபிரானுக்கு என்ன கேட்டான்னா அவனுடைய சங்கல்பங்கள்லாம் அவனுடைய பார்வையில தான் தெரியும். பகவான் சங்கல்பிக்கிறான் அப்படின்னு சொல்லி வேதத்துல இருந்து அவன் பார்த்தான் தான் சொல்லும். அப்போ பகவான் என்ன பண்றான்னு கேட்டானா கனிந்த வினவ் அந்த பக்கம் விலாங்கனி கனிஞ்சு அது அசுர ரூபத்தில் இருக்கு. அசுரன் அந்த ரூபத்தில் இருக்கான். இங்க வந்து கன்று ரூபத்தில் ஒரு அசுரன் இருக்கான். இப்போ என்ன பண்றது அப்படின் போது கன்றை ஒரு பார்வை பார்த்தா நாம் கண்ணன். மற்ற கன்றுகளை பார்க்குற மாதிரியான பார்வை இல்லை. கன்றுனா கண்ணனுக்கு ரொம்ப பிடிக்கும். அப்போ கன்று கன்றுகளை பார்க்கறது கண்ணனுக்கு ரொம்ப பிடிக்கும். கண்ணனை பார்க்கறது கன்றுகளுக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனால் இந்த கன்று வேற கன்று இது. இது வித்தியாசமான ஒரு கன்று. அசுரன் வந்து கன்று ரூபத்தில் வந்திருக்கான். அதனால தன்னுடைய பார்வையை மாற்றிக்கொண்டு அந்த கன்றை ஒரு பார்வை பார்த்தானா ஏண்டாப்பா இப்படி கன்று குட்டி வேஷம் போட்டுன்னு வந்திருக்கேன். அவ தாய் வேஷம் போட்டு வந்த மாதிரி நீ இப்படி ஒரு வேஷம் உங்களுக்கெல்லாம் என்ன வேஷமே கிடைக்கலையா வேற இந்த மாதிரி ஒரு வேஷம் போட்டு வந்திருக்கே ஆனா ஒழிச்சுடனே எப்படி ஒழிக்கணும் அப்படின்னு பார்த்தா எல்லா கன்றுகளோடு கூட இது விடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அந்த கன்றை பார்க்கும்போது அந்த கண்ணனுடைய மனசிலே என்ன பாவம் இருந்திருக்குமோ அது அந்த கண்ணனுடைய அந்த பார்வையிலே தெரிஞ்சுதான். அந்த பார்வையை புரிஞ்சிருந்தோ இந்த நாய்க்கு உறுதி தான், வேற யாரும் புரிஞ்சுது. அதனால்தான் அழகா சொல்றார் எப்படி பார்த்திருப்பான் அந்த கன்றை மனசுல என்ன பிளான் பண்ணிட்டு அந்த கன்றை எப்படி கண்ணன் பார்த்திருப்பான் அப்படின்னா அந்த ஒருத்தர் பிளான் பண்ணத்துல ஒன்று பிளான் பண்ணிட்டு ஒருத்தர் அப்படி ஐடியாவோட ஒருத்தரை பார்த்தான்னு வச்சுக்கோங்க. அந்த பார்வையிலேயே ஏதோ அவர் மனசுக்குள்ளே என்ன ஓட்டம் இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு புரிய முடியும். அந்த மாதிரியாக அந்த விலாங்கனையை பார்த்தான் கண்ணன், அடுத்து இந்த கன்றை பார்த்தான், மறுபடியும் விலாங்கனையை பார்த்தான், அப்போ இந்த கன்றை பார்த்தான், அப்புறம் அந்த கன்றையே தீர்க்கமாக பார்த்துட்டுருக்கான். அப்போ மனசில் ஏதோ பெரிய பிளான் போட்டுருக்கான் என்பதாக தெரியுது. இந்த நாய்க்கு என்ன சொல்கிறா அந்த பிளான் போடுறதெல்லாம் இருக்கட்டும், அந்த கண்ணழகுக்கு நான் தொற்று போனேன். கனிந்த விளவுக்கு கண்டறிந்த கண்ணவீரானுக்கு என் பெண்ணை தோற்றேன் என்பதாக ஒரு அர்த்தம். இன்னொரு விஷயம் என்ன சொல்லணும் கேட்டான்னா இந்த பெண்ணை தோற்றேன்னு ஒரு பதம் இருக்கு இல்லையா, என்னுடைய ஸ்திரீத்தத்தை தோற்றேன். இந்த லீலைகள்லாம் திவ்ய லீலைகள்லாம் சொல்லி இதுல போய் ஸ்திரீத்தம் தோற்றேன்னு சொன்னா என்ன அர்த்தம்? அதாவது கண்ணபிராண்டிய அழகு அப்படின்னா ஓரளவு புரியுது, கண்ணபிராண்டிய வீரம் அப்படிங்கிறது ஓரளவு புரியுது. இதெல்லாம் குழந்தையா இருக்கும்போது கண்ணன் செய்த லீலைகள். துணிந்து சகடம் உதைத்து மாயப்பேய் முளை உண்டு மறுதிடை போய், இதெல்லாம் வந்து பாரதேஷ்டி குழந்தையா இருக்கச்ச பண்ணது, அப்புறம் கொஞ்சம் சின்ன வயசுல பண்ணது, விளையாடுற வயசுல பண்ணது, அப்படியெல்லாம் இருக்கு. அப்படின்னா இதுலேயே தான் அதிக ஈடுபாடு, இந்த ஈடுபாட்டிலேயே மொத்தத்தையும் தோற்றேன்னு அர்த்தம். இதில் சுவாபதேசம் பார்க்கணும். பெண்மை அப்படிங்கிறது நமக்கு இருக்கக்கூடிய தாசத்தான் பெண்மை அப்படிங்கிறது. சேஷத்துவம் இருக்கும், பரார்த்தத்துவம்னா இன்னொருவருக்கே எனக்கு எஜமானன் அந்த எஜமானனுக்கே நான் ஈடுபட்டு இருக்கேன் அப்படிங்கிறது தான் பரார்த்தம். அதுதான் பொதுவாக பெண்மை பெண்மை சொல்றாங்க பல இடத்துல. அப்போ எல்லாருக்குமே பெண்மை இருக்கு, பெண்ணுக்கு மாத்திரம் இல்லை, நம்ம எல்லாருக்குமே பெண்மை இருக்கு. ஏன்னா எம்பெருமானுக்கே நாம் வந்து சேஷர்களாக எனக்கே ஈடுபட்டுக்காகவே இருக்கும். இது எல்லாருக்குமே ஓரளவு தெரியும். எந்த அளவு தெரியும் அப்படின்னா இப்போ வந்து கொஞ்சம் விஷயம் தெரிஞ்சுன்னு வச்சுக்கோங்களேன் நமக்கெல்லாம். அப்போ நமக்கு மேலே ஈஸ்வரன் ஒருத்தன் இருக்கான் அப்படிங்கிறது புரியுது. அம்மா அப்பாலாம் சொல்லி கொடுக்குறா, ஆச்சாரியர்லாம் சொல்லி கொடுக்குறா. அப்போ வந்து நமக்கும் உனக்கும் மேலே ஒருத்தன் இருக்கான். ஏன்னு கேட்டால் அவன் தானே எல்லாத்தையும் நடத்துகிறான். அப்பாலாம் என்ன சொல்லி கொடுக்குறான்னா பெருமாள் கிட்ட போய் நீ வேண்டிதோ உனக்கு நல்ல புத்தியை கொடுக்கணும்னு வேண்டிதோ, உனக்கு கையை கொடுத்தவர் பெருமாள் தான், உனக்கு காலை கொடுத்தவர் பெருமாள் தான், உனக்கு கண்ணை கொடுத்தவர் பெருமாள் தான். ஆனால் தப்பு பண்ணியான கண்ணை குத்திடுவேன்னு சொல்றாரு, ஏன்னா கண்ணை கொடுத்தவர் அவர் தானே. அதனால எல்லாத்தையும் கொடுத்தவரான். யோசிச்சு பார்க்கணும், வாஸ்தவம் எதையுமே கொண்டு வரல. நானேவா நான் வந்து என் கண்ணை சம்பாதிச்சேன்னா, இல்லை நான் வந்து கை சம்பாதிச்சேன்னா, கால் சம்பாதிச்சேன்னா, என்னுடைய ஞானம்தான் இருக்கட்டும், அந்த ஞானம்தான் நான் சம்பாதிச்சேன்னா, எனக்கு ஞானசக்தி கிரியாசக்தி இச்சாசக்தி இந்த மாதிரி திறமையெல்லாம் கொடுத்து, கண்ணு கை காலு சரீரம் இதெல்லாம் கொடுத்து, எனக்கு அனுபவிக்கிறதுக்கான வஸ்துக்கள், இன்னும் சாப்பிட்றதுக்கான வாழைப்பழம் முதலானது, இந்த ஆகாரம் முதலானது எல்லாத்தையும் கொடுத்து, இதில் எதையுமே நாம் சிருஷ்டிக்கல, வெளியில் இருக்கக்கூடிய போகிய வஸ்துக்களையும் சிருஷ்டிக்கல, அந்த போக உபகரணத்தையும் நாம் சிருஷ்டிக்கல, எதுவுமே நாம் சிருஷ்டிக்கல, எல்லாத்தையும் நமக்கு பெருமாள் தான் கொடுத்துருக்கான். இந்திரியத்தையும் கொடுத்துருக்கான், அனுபவிக்கிறதுக்கான விஷயங்களையும் கொடுத்துருக்கான், சரீரத்தையும் கொடுத்துருக்கான். அந்த சரீரத்தினானே நாம் செய்ய வேண்டிய காரியங்கள் என்னென்ன அதுக்கெல்லாமும் ஏற்பாடு பண்ணி கொடுத்துருக்கான் நமக்கு. அதனால மொத்தத்தையும் கொடுத்தோம் மொத்தம்தான். நான் செய்யலை, இது நமக்கு நல்லா தெரியும். வாழைப்பழத்தை நாம் சிருஷ்டிக்கல, இல்லை அரிசியை நம்ம சிருஷ்டிக்கல, இல்லை அந்த வாழைப்பழத்தை சாப்பிட்றதுக்கு நம்ம கையோ இல்லை வாயோ அதை நம்ம சிருஷ்டிக்கல,
இல்ல உள்ளுக்குள்ள போனா அது தெய்வ சாத்துக்கான ஏற்பாடு எதுவுமே நம்ம சிருஷ்டிக்கல, எல்லாமே பகவான் தான் கொடுத்துருக்கான் அப்படின்னும் போது அழ்வார் ஆச்சாரியர்களோ நம்ம அம்மா அப்பாக்களோ இதெல்லாம் நமக்கு என்ன சொல்லி கொடுக்குறான்னா, அப்படிப்பட்ட பகவானுக்கு தான் நீ சேஷன். ஏன்னா மொத்தத்தையும் உனக்கு கொடுத்துருக்கான் அவன் தானே, அது இல்லாட்டா உனக்கு ஒண்ணுமே கிடையாது, நீ கொண்டு வந்து எதுவும் இல்லையே, அதனால எம்பெருமானுக்கு தான் நீ சேஷன். அப்படிப்பட்ட ஒரு ஈஸ்வரன் ஒருத்தன் இருக்கான், அவனுக்கு தான் நீ சேஷன் அப்படின்னு சொல்றான். இது நமக்கு புரியும். ஆனா அந்த ஈஸ்வரன் யாரு அப்படின்னு சாஸ்திரங்களை எடுத்து பார்த்தா, பிரம்மானும் விஷ்ணுவனும் சிவனும் இன்னும் பலவிதமாக அந்த தேவதைகளுடைய பெயர், இந்திரனும் தேவதைகள் பெயர்லாம் பலவிதமாக சொல்லிட்டு இருக்கு. நாட்டார் வந்து பார்த்தானா ஒவ்வொரு நாட்டிலையும் ஒவ்வொரு மாதிரியாக எத்தனையோ கோயில்கள்லாம் இருந்துருக்கு, நாட்டினான் தெய்வம் எங்கும் அப்படின்னு சொல்ற மாதிரியாக பலவிதமான தெய்வங்கள் பல இடத்துல இருந்துருக்கு. ஆனால் அப்படியெல்லாம் இருக்கிறத கூட எந்திரமா பண்றானா, நான் உங்களுக்கு, நான் தான் உங்களுக்கு அப்படிங்கிறது நமக்கு புரிய வைக்கணுங்கிறதுக்காகவும், உங்களுக்கான மனசை அபகரிக்கக்கூடியவனும் நான் தான் கூட்டுக்கணும் அப்படிங்கிறதுக்கு தான் கிருஷ்ணாவதாரமே. அந்த கிருஷ்ணாவதாரம் தான் அப்புறம் ரங்கநாதன், ரங்கநாதன் கிருஷ்ணாவதாரம் பண்ணி எல்லாரையும் சங்கனம் பண்ணி மறுபடியும் ரங்கநாதன் அர்த்தம் சொல்ற. சேத்தே புஜங்க சையனே சமஹா புஜங்க, பிருந்தாவனத்திலேன்னு வந்திருக்கான், இங்கிருந்து பிருந்தாவனம் போனா பிருந்தாவனத்திலே வந்திருக்கான்னு சொல்றேன். அதனால அசேஷ ஜன சங்கிரகம், மொத்த ஜனங்களையும் தன்கிட்ட கூட்டுக்கான், அதனால தன்கிட்ட ஈடுபட வைக்கணும். அதுதான் இத்தனை லீல, இத்தனை லீல வேற எந்த தெய்வத்துக்காக இருக்கும், எத்தனையோ வேதத்துல பல தெய்வங்கள் எல்லாம் சொல்றோம் வாஸ்தவம் தான். அதெல்லாம் இப்படிப்பட்ட அழகான லீலைகள்லாம் இருக்கா, கண்ணபிரானுக்கு இருக்கக்கூடிய அழகு இருக்கா, அவள கண்ணபிரான் செய்த லீலைகள்லாம் இருக்கா. அதான் சொல்றார், காணிலும் உருப்புலார் செவிக்கினால கீர்த்தியார் அப்படின்னு அவர் சொல்ற மாதிரியாக, இந்த திவ்ய சேஷ்டைகள் எல்லாம் எனக்கா, நம்மை ஈடுபடுத்தி வைப்பதற்கா. அதனால அந்த திவ்ய சேஷ்டைகளே நாம் என்ன பண்றோம் கேட்டா, நம்முடைய சேஷத்தத்தை எல்லாம் அவனுக்கே சாமிக்கிறோம். நான் உனக்கு தான் சேஷன், நான் உனக்கு தான் சேஷன் அப்படின்னு கிருஷ்ணாவதார சரித்திரத்தை கேட்டப்புறமும் கூட வேற ஒரு தெய்வத்தை மனசாலே நினைப்பதுண்டோ யாராவது? மற்றமோர் தெய்வம் உண்டு மதியிலா மானிடர்கள், உற்ற போதன்று நீங்கள் ஒருவன் என்று உணரமாட்டீர், அற்றமேல் ஒன்றறியீர், அவனல்லால் தெய்வம் இல்லை, கற்றி நம் மேய்த்த எந்தை கடலினை பணி மின்னீரே, கற்றி நம் மேய்த்த எந்தை நம் ஆடி மேய்த்த கண்ணபிரானுடைய கதையை கேட்டவர்கள் இந்த பாசுரத்தை தான் சொல்லுவா, மற்றமோர் தெய்வம் உண்டு. மற்றதெல்லாம் போய் தெய்வமே நினைக்க மாட்டாங்கல்லாம், வேற தெய்வம்னு ஒண்ணு இருக்கான்னு, மற்றதெல்லாம் தெய்வோ அவதாரம் பண்ணி இருக்கு அப்படின்னா எல்லாம் பண்ண மாட்டா, இல்ல அவதாரம் எங்களுக்காக நாங்க இருக்கிற இடத்துல கூட அதெல்லாம் பண்ண, தேவர்கள பூமியிலே வரமாட்டான்னா தேவர்கள் எங்களுக்கு வந்து வந்து அவதாரம் பண்ணி மட்டும் இல்லாம இப்பட எல்லாரையும் ரட்சித்து தாங்க ரட்சகன் என்பதை நிரூபித்து காட்டின எம்பெருமான் போயிருந்த போது மலையை ரட்சிப்பேன் அப்படின்னு காட்டினவன் அவன் இருக்கட்ட, மற்றவர்களே நன்மாக மதிப்பு வந்து அப்படின்னு சொல்றாரு இல்லையா. அதனால சின்ன வயசுலேருந்தே நமக்கு இந்த விஷயத்தை புரிய வைத்து நம்முடைய சேஷத்துவம் அப்படிங்கிறது கண்ணபிரான் தனக்கே உரியதாக ஆக்கிக்கணும், உங்களுடைய சேஷத்துவங்கள்லாம் என்னை குறித்து நீங்கள் சேஷனாக இருக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டுதான் இத்தனை லீலைகளையும் செய்திருக்கான். அதனால நம்முடைய சத்துவம் பகவானுக்கு, அதுதான் கண்ணபிரானுக்கே என் பெண், இத்தனை லீலைகளும் அதுக்காக வந்துதான். இது ஆழ்வார் வந்து சொல்லிருக்க, அதே மாதிரிதான் அவனை லீலையும் அதுலேயும் நிறைய பேர் ஈடுபாடுகள். ஒரு லீலை சில பேருக்கு நம்ம சௌதரி ரொம்ப பிடிக்கும், சில பேருக்கு என்ன அந்த அசுரனை அடிச்சான் இந்த லீலைகள்லாம் மலையை பிடிச்சு நின்றான், யார் யாருக்கு என்ன யாரா இருந்தாலும் கிருஷ்ணாவதாரம் எல்லாருக்கும் பிடிக்கும். அந்த மாதிரி தர்மம் ஆண்டவர்கள் பக்கம் இந்து தர்மத்தை காப்பாடுவோம் பல பேர், அப்படிப்பட்டவனுக்கு நாங்கள் எங்களுடைய சேஷத்தத்தை நாங்கள் அவனிடம் நிரூபித்தோம், அவனிடம் வைப்போம் அப்படிங்கிறத கண்ணபிரானுக்கு என் பெண்மீது ஓட்டோம் என்பதாக இதை சாதிக்கிறார். அது இது ஒரு அப்படியாக ஒரு விசேஷ அர்த்தத்தோடு கூடிய பாட்டாக இருக்கு. அடுத்து இங்க தாத்பரிய ரத்னாவளி ஸ்லோகம் நம்ம பார்க்கணும். வந்து பத்மாட்சத்தே நகிருத்த பரமக நிலைய சோபகாரி விகர்ஜத் சங்கா. அப்போ இந்த இடத்துல விகர்ஜத் சங்கா அப்படின்னு இருக்கு, விகர்ஜத் சங்கா முழங்குகிற சங்காத்தை உடையவன் இருக்கும்.
கர்ஜனம் பண்ணக்கூடிய சங்கத்தை உடையவன். இதுதான் முழங்கு சங்க கையன் அப்படின்னு அதுக்கு பல அர்த்தங்கள்லாம் ஞாபகம். அனிஷ்ட பிரகர்த்தா, அது அனிஷ்டங்களை எல்லாம் ஒழிப்பவன், பாபங்கள் நமக்கு வேண்டாதது பிரதிகூலமானது என்ன இருக்கோ எல்லாத்தையும் ஒழிப்பவன் அப்படிங்கிறது தான். இப்போ முனிந்து சகடம் அப்படின்னு சகடாசுர பூதனா அந்த மாதிரியாக பத்சாசுரன் கபித்தாசுரன் எல்லாத்தையும் சொன்னார் இல்லையா. அதனால மொத்தமா சேர்த்து வச்சு அனிஷ்ட பிரகர்த்தான்னு போட்டார். நமக்கு தேவையில்லாத அனிஷ்டமான விஷயங்களை ஒழிக்கக்கூடியவன் அப்படின்னா சகடாசுர நிரசன பூதநானாசன யமலார்ஜுன பஞ்சனாதிகளை பண்ணுமவனாய் அப்படின்னு இதெல்லாம் கண்ணவிலைகளை வச்சு அதன் மூலம் நம்மளுடைய அனிஷ்டவன் நம்மை ரக்ஷன் அப்படின்னு நம்மை ரட்சிப்பவன்கிறதுதான் இப்பத்துக்கும் சாரம். அதில் ரக்ஷகோம் போதி திருஷ்யா அக்ஷரங்கள் அதனால அப்படிப்பட்ட ஹரிநாமம் இங்கே ஆழ்வார் எம்பெருமானார் தேசிகன் திருவடிகளே சரணம்.